வாழ்க வளமுடன். வணக்கம். ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவத்தில் உள்ள புக் பேக் குவெஸ்டின். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் டேர்மோட புக் பேக் குவெஸ்டின்ஸ். அலகு ஒன்று. வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர், பஞ்சாப். ஆரியர்கள் டேஷிலிருந்து வந்தனர், மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. உபநிடதம். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்தது. இரத்த உறவு. வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. பாலி. டேஷ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். குருகுல கல்வி. ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தூத்துக்குடி. அலகு இரண்டு. மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரிபீடங்கள். சமணத்தில் முதல் தீர்த்தங்கர் யார்? ரிஷபர். சமணத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தனர்? 24. அழகு இரண்டு. மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. திரிரத்னங்கள். டேஷ் என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை, நிர்வாண நிலை. பௌத்தத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார். கௌதம புத்தர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஜைன காஞ்சி. டேஷ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும். ஸ்தூபி. அழகு மூன்று. குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நான்கு மகாஜனபதங்கள் மிகவும் வலிமையான அரசு எது? மகதம். கீழ்கண்டவர்கள் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார்? அஜாத சத்ரு. கீழ்கண்டவற்றில் எது மௌரியர் காலத்திற்கு சான்றாகும்? இவை அனைத்தும். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் என்னும் சமண துறவியோடு சரவண பலஹோலாவுக்கு சென்றார். பத்ரபாகு. செல்யூஹஸ் நிகேட்டரின் தூதுவர் டேஷ். மெகஸ்தனிஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? பிருஹத்ரதா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. ராஜகிரகம். முத்ராராட்சசத்தை எழுதியவர் டேஷ். விசாகதத்தர். டேஷ் பிந்துசாரரின் மகனாவார். அசோகர். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணியமர்த்தப்பட்டனர். தர்ம மகாமாத்திரர்கள். புவியியல். அழகு ஒன்று. வளங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கரும்பிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை. வளங்களை டேஷ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது. கவனமாக. குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் டேஷ் எனப்படுகிறது. உள்ளூர் வளங்கள்.
தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஷ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கண்டறியப்பட்ட டேஷ் வளம் மிகவும் மதிப்பு மிக்க வளமாகும். இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது. முதல் நிலை செயல்பாடு குடிமையியல் அழகு ஒன்று தேசிய சின்னங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் டேஷ் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் டேஷ் ஜனகன மன. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் டேஷ் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை நாளாக கொண்டாடுகிறோம். மகாத்மா காந்தி. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் டேஷ் கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது, சென்னை கோட்டை. தேசிய கீதத்தை இயற்றியவர் டேஷ் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு டேஷ் 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் டேஷ் ரவீந்திரநாத் தாகூர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் டேஷ் பிரதம அமைச்சர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்திய தேசிய இளஞ்சினை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சாரநாத். இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை டேஷ் மயில். இந்தியாவின் தேசிய மரம் டேஷ் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது. குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் டேஷ் பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் டேஷ் கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு டேஷ் கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டேஷ் டி உதயகுமார். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது, 24. அழகு 2 இந்திய அரசமைப்பு சட்டம். சரியான விடையை தேர்வு செய்க. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் டேஷ் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை டேஷ் ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது, 1949. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன, 101. இஃது அடிப்படை உரிமை அன்று டேஷ் ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது டேஷ் 18. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார், ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஷ் ஆகும். உச்ச நீதிமன்றம். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் டேஷ் 26 ஜனவரி 1950. பொருளியல் அழகு 1 பொருளியல் ஓர் அறிமுகம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் டேஷ் முதல் நிலை தொழில் புரிவோர். தேன் சேகரித்தல் என்பது டேஷ் தொழில் முதல் நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது டேஷ் எனப்படும் இரண்டாம் நிலை தொழில். காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் டேஷ் முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் டேஷ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர், 47%. நன்றி.